புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 27-82 பக்கம் 148 தலைப்பு சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதில். கேள்வி: மார்ச் 1 1900 வருஷத்தின் வாட்ச்டவர் கட்டுரையில் அர்ப்பணிக்கப்பட்ட இல்லம் கனப்படுத்தப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் குடும்பத்தின் தலைவனென ஒரு கணவன் மற்றும் தகப்பன் கொண்டிருக்கும் பொறுப்புகள் தொடர்புடைய உங்கள் கருத்தினை நான் வாசித்தேன். அந்த கட்டுரையில் தங்கள் குடும்பங்களினுடைய தலைஸ்தானத்தினை நிறைவேற்றாதவர்கள் தாங்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறார்களா அல்லது இல்லையா முதலியவற்றை குறித்து தங்களிடமே கேள்வி கேட்டுக்கொள்ள காரணம் உண்டு என்று நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். தங்கள் சொந்த குடும்பங்களில் கொஞ்சமே செல்வாக்கு அல்லது கட்டுப்பாட்டினை கொண்டிருக்கும் அநேக சகோதரர்களை நான் அறிந்திருக்கின்றபடியால் அக்கேள்வியானது மிகவும் முக்கியமான ஒன்றாக எனக்கு தோன்றுகிறது. ஆகையால் நம்முடைய வீட்டார் யாவரும் அர்ப்பணிக்கப்பட நாம் எந்த மட்டும் எதிர்பார்ப்பது நியாயமானதாக இருக்கும் என்று கேட்கிறேன். பதில்: நீங்கள் எங்களுடைய கருத்தினை முழுமையாக கிரகித்துக் கொள்ளவில்லை. குடும்பத்தின் அங்கத்தினர்கள் யாவரும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்றல்ல, மாறாக குடும்பத்தின் தலை அர்ப்பணிக்கப்பட்டவராகவும் வீட்டின் தலையென அவர் கடமைகளையும் உரிமைகளையும் நிறைவேற்றி வருபவராகவும் இருப்பாரானால் இல்லமும் அதன் நிலைமைகளும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் அனைவருமே கிறிஸ்துவுக்கு புறம்பேயும் கணவன் மற்றும் குடும்பத்தின் தகப்பனுடைய மத கண்ணோட்டங்களுக்கு இசைவற்று இருப்பினும் இவரது பரிவுடன் அன்புடன் கூடிய அதே சமயம் தன் வீட்டார் விஷயத்தில் வேத வாக்கியங்களின் அடிப்படையில் உள்ள இவரது உறுதியான நடக்கையின் நிமித்தம் குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் யாவரும் இவரது விருப்பங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத அளவுக்கும் ஒத்துழைப்பதில் பிரியம் கொள்ளும் அளவுக்கும் இவர் தனது குடும்பத்தின் அங்கத்தினர்கள் யாவரிடம் இருந்தும் அத்தகையதொரு மரியாதையினை சம்பாதித்து வைக்கின்றவராய் இருக்க வேண்டும். ஆகையால் ஒருவேளை கர்த்தரோ அல்லது சகோதரரில் ஒருவரோ அவரது பிரதிநிதிகளோ வீட்டின் வழியே கடந்து செல்லுவார்களானால் மற்றும் குடும்பத்தின் கணவரும் தகப்பனுமானவர் அவரை உபசரிக்க எண்ணினாரெனில் முறையே ஒழுங்குகள் காணப்படும் ஈடானது தகப்பனாருடைய அர்ப்பணிக்கப்பட்ட மனதினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படுகையில் அது இவர் வரவேற்க விரும்பிடும் யாவரையும் மிகவும் வரவேற்று இருதயபூர்வமாய் உபசரித்திடும் வீடாயிருக்கும். ஒருவேளை மனைவியின் சார்பில் ஏதேனும் அதிருப்தி அடைந்து எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது குடும்பத்தினுடைய தெய்வீக நிறுவுதலுக்கு எதிரான குற்றமாய் இருக்கும். ஏனெனில் எபேசியர் 5:23-24, 29-33 வசனங்களில் அப்போஸ்தலன் கூறியுள்ளது போன்று சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருப்பது போன்று கணவனும் தகப்பனுமானவரே குடும்பத்தின் தலைவராய் இருக்கின்றார். இதில் எதுவும் கணவனும் தகப்பனுமானவரின் சார்பில் தன்னிச்சையாய் நடந்து கொள்வதை குறிப்பதாகாது. மாறாக கூடுமான மட்டும் அவர் குடும்பத்தில் நலனுக்கடுத்த காரியங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் மற்றும் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் மகிழ்ச்சியினை கொடுத்திடவும் அவர் விரும்புவதையே குறிக்கின்றதாய் இருக்கும். எனினும் தேவனுடைய பிள்ளை என இவர் தனது குடும்பத்தினருடைய விருப்பங்களுக்கு மேலாக கர்த்தருடைய விருப்பங்களை வைத்திடுவது இவரது கடமையாகும். மற்றும் இதனால் இவர் கர்த்தருக்கான தனது மரியாதை மற்றும் அன்பிற்கான வெளிப்பாடாக கர்த்தரை அல்லது அவரது சகோதரரை தனது இல்லத்திற்கு உடனே வரவேற்பவராய் இருப்பார். மேலும் இந்த விஷயத்தில் தன் குடும்பத்தார் ஒத்துழைக்கும்படிக்கு அவர்களிடம் கேட்டுக் கொள்கையில் அவர்களால் புரிந்து கொள்ளப்படுகின்றதோ இல்லையோ தான் அவர்கள் மீது ஆசீர்வாதம் ஒன்றை கொண்டு வருவதை இவர் உணர்ந்து கொள்வார். மேலும் இப்படி நடந்து கொள்ள தவறுவது என்பது இவர் கர்த்தருடைய மற்றும் தன்னுடைய விருப்பங்களுக்கு மேலாக தன் குடும்பத்திற்கும் அவர்களது விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதாகிவிடும். மற்றும் இப்படி செய்திடுவதற்கு எந்த ஒரு ஜெயம் கொள்ளுபவனும் ஒரு கணம் கூட சிந்திக்க மாட்டான். எனினும் அனைத்தும் வற்புறுத்தல் மற்றும் கட்டாயம் முதலியவற்றின் அடிப்படையில் செய்யப்படாமல் கூடுமான மட்டும் அன்பின் அடிப்படையில் செய்யப்படுவதாக. அனைத்து விதங்களிலும் உங்கள் அன்பு வெளிப்படுவதை குடும்பத்தார் காண்பார்களாக. மற்றும் கர்த்தருக்கான உண்மை அல்லது கொள்கை சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் குணலட்சணத்தை
ஞானத்தினுடைய உங்களது உறுதியினையும் கூட அறிந்து கொள்வார்களாக. ஆனால் அதற்கென்று விருந்தாளிகளுக்காய் மனைவியும் குடும்பத்தாரும் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் நீண்ட நேரம் வேலை செய்ய வைக்கப்பட வேண்டும் என்று அர்த்தமாகாது. மாறாக அவர்களை பராமரிப்பதும் அவர்களது சௌகரியமும் தான் கணவனுடைய முதலாம் காரியமாகும். குடும்பத்தின் தலைவன் தன்னை தன் சௌகரியங்களை சுகங்களை குடும்பத்தை பராமரிப்பதற்கென பலி செலுத்திட முடிகிற அளவுக்கு தன் பராமரிப்பின் கீழ் காணப்படுபவர்களுடைய நலனு கடுத்த காரியங்கள் குறித்து கவனிக்கிறவராக இருக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய புருஷத்துவத்தையே விட்டு கொடுத்து விட்டு குடும்பத்தின் சமாதானத்தை அடைய நாடுவது என்பது தவறாகும். மற்றும் இது சரியான பாதையில் தான் யாரை நடத்த நாடுகின்றாரோ அவர்களில் தவறான ஆவியை அவர் ஊக்குவித்து விடுகிறவராக இருந்திடும். எனினும் எங்கு மேற்கூறப்பட்டுள்ள சரியான வழி பார்க்கப்படாமல் தவறான வழி பார்க்கப்பட்டு அதுவே பழக்க பழகி போய் வழக்கமாகியுள்ளதோ அங்கு சரியான வழியை மிகவும் கொடுமையான விதத்தில் கையில் எடுக்க நாடாமல் மாறாக மிகவும் தயவோடு நாடுவதும் மேலும் தாழ்மையாயும் பொறுமையாயும் தயவாயும் இருப்பதற்கும் அன்பு அன்பு மாத்திரமே கட்டுப்பாட்டின் கரிவாளங்களை பிடிப்பதற்கும் வேண்டி ஜெபத்தோடு நாடுவதும் ஞானமான காரியமாக இருக்கும். ஆமென்.